என்னது இது? ஆஃபரா? ஆஹா, ஆஃபரில் நிறைய அமௌண்ட் கலெக்ட் பண்ணலாமே. நம்ம நீ ஃப்ரீ ஆஃபர் கிடச்சா அள்ளிட வேண்டியதானே. ஓடிபியா? உங்க அம்மா ஓடிபி அனுப்புனா தான் நமக்கு பணம் வரும். ஐயோ, எல்லா பணமும் போச்சே. என்ன பாச்சு? தம்பி, ஆஃபர்ல ஒரு லிங்க் வந்துச்சுடா, அந்த லிங்கை தொட்ட ஓடிபி கேட்டுச்சு, அக்கௌண்ட்ல இருந்த அமௌண்ட்டை கூட எடுத்தாடா. இப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போடனே தெரியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருந்த வச்சிருந்த அமௌண்ட்டை போய் எடுத்துட்டாடா. உங்களுக்கு அறிவே இல்லையப்பா, ஆஃபர் வந்தா தொடுவீங்களாப்பா? இதுதான் பேராசை, இதுதான் பெரிய நஷ்டம். அப்பா, இதான் தமிழ்நாடு காவல்துறை எத்தனை தடவை சொல்லிருக்காங்க, எந்த லிங்கையும் தொடாதீங்க, ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க, நியூஸ்ல எத்தனை தடவை சொல்லிருக்காங்க. அப்பா, உடனே சைபர் கிரைமுக்கு போன் பண்ணுங்க, காவல்துறை உடனே நடவடிக்கை எடுப்பாங்கப்பா. அப்படியா? அப்ப எந்த நம்பருக்குப்பா போன் பண்ணா? 1930 கால் பண்ணுங்க, உடனே காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுவும் இல்லாம கொரியர் ஸ்கேம் நடக்குதாம்பா. கொரியர் ஸ்கேமா? அப்படின்னு என்னப்பா? அவங்க காவல்துறையிலேருந்து பேசுறோம், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அது ஒரு இல்லீகலான பொருள் வந்துருக்கு சொல்லுவாங்கப்பா. நம்மளை பயன்படுத்தி உங்க பேர்ல எஃப்ஐஆர் போட போறேன் சொல்லுவாங்கப்பா. நீங்க பயந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட பேசி உங்க அக்கௌண்ட்லுக்கு எல்லா படத்தையும் எடுத்துருவாங்க. அப்பதான் நீங்க தெளிவா சைபர் கிரைம் போன் பண்ணுங்க. ஆமாப்பா, காவல்துறை நமக்கு எவ்வளவுதான் அறிவுறுத்தினாலும் நம்மளுடைய பேராசனால பெரும் நஷ்டம் ஆகுறோம். குறைஞ்ச அமௌண்ட் போட்டா அதிக வட்டி கிடைக்கும் நினைச்சு ரூபாய போடுறது, தேவையில்லாத லிங்க் வந்தா நம்ம உடனே தொட்டு அமௌண்ட் இழக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு காவல்துறை எவ்வளவு அறிவுறுத்தாங்க, அதை நம்ம பண்றதே இல்லை. இனிமேல் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா நம்ம உடனே சைபர் கிரைம் இன்ஃபார்ம் பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு தெளிவுபடுத்துவோம்.